ஹலோ விரிவான் வெல்கம் டு அனல் இஸ் நாலேஜ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்எஸ் வேர்டில் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாம் புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம என்னேபிள் பண்ணிக்கோங்க ஆல்ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவையான ஒரு ஒரு ஃபார்மை ஏற்கனவே ஏற்கனவே டேபிள் மூலியமாக கிரியேட் பண்ணியாச்சு இன்னும் உங்களுக்கு டேபிளில் ஒர்க் ஏதாவது அப்லோட் பண்ண வீடியோக்கான லிங்க் நான் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நாம் பண்ணியிருக்கிற இந்த ஃபார்முக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராப்பராக நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல்ஸ் நமக்கு தேவை ஸோ நமக்கு தேவையான கண்ட்ரோல்ஸை நம்ம டெவலப்பர் டேப்ல இருந்தால் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ டீஃபால்ட்டாக எம்எஸ் வேர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெவலப்பர் டேப் டிசேபிள் பண்ணி தான் இருக்கும் ஸோ எனேபிள் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் மென்யூ ரிபனை ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைசர் ரிப்பனுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே மெயின் டேப்ஸோட லிஸ்ட்டில் நமக்கு டெவலப்பர் டேப் உண்டு ஜஸ்ட் நம்ம டெவலப்பர் டேபை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாலே போதும் ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டெவலப்பர் டேப் உண்டு ஸோ அங்கே நமக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் குரூப்பும் இருக்குது ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மில் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு தேவை ஸோ கண்ட்ரோல்ஸ் குரூப்பில் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஒன்று வந்து ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கனா பிளைன் டெக்ஸ்ட் பாக்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா பிளைன் டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய ஃபார்மேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆகாது அதே ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபார்மேட்டிங்ஸ் பார்த்திங்கனா சப்போர்ட் ஆகும் ஸோ இந்த ஃபார்மில் நமக்கு எங்கெல்லாம் டெக்ஸ்ட் பாக்ஸஸ் தேவைப்படுதோ அங்கே எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிச் டெக்ஸ்ட் கண்டென்ட் கண்ட்ரோல் பாக்ஸை நாம யூஸ் பண்ண போறோம். சோ ஒரு ஸ்டூடண்டோட ফার্স্ট நேம் அண்ட் லாஸ்ட் நேமை என்ட்ரி பண்றதுக்கு நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவை. சோ ரொம்ப சிம்பிள் கர்சரை கரெக்ட்டா செல்லுல பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸை நாம இன்செர்ட் பண்ணிக்கலாம். சோ நல்லா கவனிங்க. நாம இப்போ ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் ஐ மீன் ஒரு கண்ட்ரோலை நாம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இந்த கண்ட்ரோலுக்கான செட்டிங்ஸை நம்ம ஆக்சஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டيزக்குள்ள போய் இதுக்கு தேவையான செட்டிங்ஸை நம்ம கம்ப்ளீட்டா என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நாம இந்த பாக்ஸுக்கான ஒரு நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரி பண்ணலாம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நேமுக்கான பாக்ஸ் ஸோ டேகை நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அண்டர் ஸ்கோர் நேம் கொடுத்துக்கலாம் அண்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நமக்கு எந்த மாதிரி தெரியணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ டீஃபால்ட்டாக பவுண்டிங் பாக்ஸாக இருந்தாலும் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் என்ன விதமான கலர்ஸ் வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு வேலை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஃபார்மேட்டிங் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா அதாவது உள்ளே என்ட்ரு ஆகிற டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் பட் நமக்கு இப்போதைக்கு இதெல்லாம் தேவையில்லை அண்ட் அதே மாதிரி இந்த கண்ட்ரோல்ஸை நீங்கள் லாக் பண்ணனாலும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் லாக் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஒரு வேலை இந்த கண்ட்ரோல்ஸை யாரும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா டெலிட் பண்ணிடக்கூடாது ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லாக் Mocking

சேஞ்ச் பண்ண முடியாது ஜஸ்ட் நம்ம டிசைன் மோடில் போய் என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் டிசைன் மோட நீங்கள் என்ன பண்ணுங்க எனேபிள் பண்ணிக்கங்க ஸோ இங்கே நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நேமை தான் என்டர் பண்ணணும் ஸோ அப்படி கொடுத்தாலே போதும் ஸோ அண்ட் அதே மாதிரி நமக்கு இந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் டார்க் க்ரேயில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் கிரே எனேபிள் பண்ணிக்கலாம் அண்ட் ஓகே ஸோ இப்போ நம்ம டெவலப்பர் டேப்ல இருக்கக்கூடிய டிசைன் மோட நம்ம என்ன பண்ணலாம் டிசேபிள் பண்ணிக்கலாம் ஸோ கவனித்து பார்த்திங்கனா இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும் ஸோ கிளிக் பண்ணும்போது நமக்கு அங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு எனேபிள் ஆகும் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் டைப் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நமக்கு லாஸ்ட் நேம் இல்லையா ஸோ ரொம்ப சிம்பிள் அந்த கர்சரில் ஐ மீன் சாரி அந்த செல்லில் கேர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு சேம் ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம என்ன பண்ணலாம் எனேபிள் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய்ட்டு இது வந்து லாஸ்ட் நேம் அண்ட் டேக்லேயும் நம்ம வந்து லாஸ்ட் அண்டர் ஸ்கோர் நேமுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம் அண்ட் இந்த கண்ட்ரோலை டெலிட் பண்ணக்கூடாது ஸோ லாகிங் நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு அண்ட் டிசைன் மோடில் போயிட்டு ஸோ இது லாஸ்ட் நேம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் எனேபிள் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ லாஸ்ட் நேம் அண்ட் நமக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கிரேவில் தான் இருக்கணும் ஸோ அதனால் அதையும் நம்ம என்ன பண்ணலாம் கையோட சேஞ்ச் பண்ணிவிட்டு டிசைன் மோடை டிசேபிள் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண இதே ஸ்டெப்ஸை வச்சு இந்த ஃபார்மில் நமக்கு எங்கெல்லாம் டெக்ஸ்ட் பாக்சஸ் தேவைப்பட்டதோ அந்தந்த இடத்துல நமக்கு தேவையான டெக்ஸ்ட் பாக்ஸஸை பர்ஃபெக்டாக இன்சர்ட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை பர்ஃபெக்டாக இந்த பாக்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் தாராளமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுற ஸ்டூடெண்ட் அவங்களோட ஃபோட்டோவை இந்த செல்லில் இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ நமக்கு தேவையான பிக்சரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பிக்சர் பிளேஸ் ஹோல்டர் இருக்கணும் ஸோ ரொம்ப சிம்பிள் இந்த செல்லில் கேர்சரை கரெக்டாக நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டு சேம் கண்ட்ரோல்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய பிக்சர் கண்டென்ட் கண்ட்ரோலும் நம்ம என்ன பண்ணலாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணாலே போதும் நமக்கு ஒரு பிக்சர் பிளேஸ் ஹோல்டர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இன்சர்ட் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேம் இந்த ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் கிளிக் பண்ணி நமக்கு தேவையான பிக்சரை நம்ம தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதுலையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஸோ ஜஸ்ட் நம்ம டைட்டில் போய்ட்டு ஸ்டூடண்ட் ஃபோட்டோ அண்ட் டேக்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் ஃபோட்டோ நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி லாக்கிங்கில் நம்ம இந்த கண்ட்ரோலை டெலிட் பண்ணாதபடிக்கு நம்ம என்ன பண்ணலாம் லாக் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம் ஒருவேளை இந்த பிக்சர் வேண்டாங்கிற பட்சத்தில் பிக்சரை நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம் அண்ட் கண்டிப்பாக அந்த பிளேஸ் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும் ஸோ சேம் மறுபடியும் அவங்க வேறு பிக்சரை இன்சர்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக பிளேஸ் ஹோல்டரை ஓப்பன் பண்ணி மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு தேவையான பிக்சரை தாராளமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்ததான் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த ஃபார்மை என்றைக்கு ஃபில் பண்ணுறாங்களோ அன்னைக்கு உள்ள டேட்டை பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணணும் ஸோ டேட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு டேட் பிக்கர் பார்த்திங்கன்னா இருக்கணும் ஸோ கேர்ஸரை கரெக்டாக அந்த செல்லில் ப்ளேஸ் பண்ணிட்டு சேம் கண்ட்ரோல்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய டேட் பிக்கரை நம்ம என்ன பண்ணலாம் எனேபிள் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ஒரு டேட் பிக்கர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இன்செர்ட் ஆகிடும் ஸோ சேம் ப்ராப்பர்ட்டிஸில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ டிசைன் மோடில் போயிட்டு ஸோ இன்றைக்கு உள்ள டேட்டை தான் என்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் என்டர் டுடேஸ் டேட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ டிசைன் மோட டிசேபிள் பண்ணிவிட்டு கையோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் இது வந்து ஒரு டேட் பிக்கர் அப்படிங்கிறதுனால கீழே நமக்கு இந்த டேட்டுக்குன்னு வெரைட்டி ஆஃப் பார்த்தீங்கன்னா டேட் பிக்கருக்குன்னு வெரைட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபார்மேட்டிங்கே சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நாம் இப்போதைக்கு கம்ப்ளீட்டாக இதை என்ன பண்ணுறோம்னா டிஃபால்ட்டா செட் பண்ணிடுறோம் ஸோ டைட்டில் போய்ட்டு டேட்டு நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்தாலே போதும் ஸோ இதுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை ஜஸ்ட் நம்ம லாக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம் அண்ட் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்லையும் பார்த்தீங்கன்னா டேட் பிக்கர் தான் தேவை ஸோ இங்கே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோலை இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அங்கே மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக கேர்ஸாக அந்த செல்லில் பிளேஸ் பண்ணுங்கள் அது ரொம்பவே முக்கியம் ஸோ கண்ட்ரோல்ஸில் போய் டேட் பிக்கரை நம்ம என்ன பண்ணலாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வாட்டி இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் மாற்ற போகிறது ஜஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டிய மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நம்ம வந்து டேட் ஆஃப் பேர்த்துங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம் அண்ட் இங்கே டேக்ல நம்ம என்ன பண்ணலாம் டேட் அண்ட் ஸ்கோர் ஆஃப் பர்த் ஜஸ்ட் நம்ம லாக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம் அண்ட் அதே மாதிரி இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயின்லேயும் கண்டிப்பாக டேட் பிக்கர் தேவை ஸோ டேட் பிக்கர் நம்ம என்செட் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேம் டேட் ஆஃப் ஜாயின் ஸோ டேக் நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ லாக்கிங் எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம் அண்ட் கண்டிப்பாக நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும் ஸோ டிசைன் மோடில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்டர் ஜாயினிங் டேட் அப்படின்னு நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன் கொடுத்துக்கிறேன் ஓகே ஜாயினிங் டேட் ஓகே ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபார்மேட்டிங்கை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம டிசைன் மூட டிசைபிள் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி ஜெண்டரை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம செக் பாக்ஸஸை தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ கேர்ஸரை கரெக்டாக டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணிவிட்டு சேம் கண்ட்ரோல்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய செக் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணாலே போதும் பர்ஃபெக்டாக அது இன்சர்ட் ஆயிரும் ஸோ நமக்கு வந்து மேல் ஃபீமேல் அண்ட் ரேதர் நாட் சே ஸோ மூணு செக் பாக்ஸ் தேவை ஸோ கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக செக் அண்ட் அன் செக் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒருவேளை இந்த டிஸ்பிளே உங்களுக்கு நல்லா இல்லை ஐ மீன் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கக்கூடாது வேறு மாதிரி எனக்கு செக் பாக்ஸஸ் தேவை அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் சேம் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போங்க லாக்லாம் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டி குரூப்பில் பார்த்தீங்கன்னா செக் அண்ட் அன் செக் சிம்பிளை நம்ம தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் சேஞ்ச்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு எந்த மாதிரியான சிம்பிள் வேணுமோ தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே கூட நமக்கு என்ன இருக்குன்னா வந்து சர்க்கிள் புல்லட்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ செக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் ஏன் அதே மாதிரி அன் செக் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி எம்டியாக இருக்கணும் ஸோ இப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து பார்த்தோம்னா ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஓகே ஸோ இப்படி உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை டீஃபால்ட்டாக இருக்கிற இந்த டிஸ்ப்ளேயே உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை அண்ட் கடைசியாக கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு தேவை ஒரு விஷயத்தை கவனிங்க கண்ட்ரோல்ஸில் நமக்கு ரெண்டு விதமான ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காம்போ பாக்ஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்டவுன் லிஸ்ட் நல்லா கவனிங்க இந்த காம்போ பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நாம் கொடுத்த லிஸ்ட்டையும் செலக்ட் பண்ண முடியும் இல்லை லிஸ்ட்லேயே இல்லாத கன்டென்ட் அதாவது நமக்கு தேவையான ஒரு கண்டெண்ட்டை டைரெக்டாக டைப் பண்ணவும் முடியும் காம்போ பாக்ஸுங்கிறது லிஸ்ட்டில் உள்ளத மட்டும்தான் செலக்ட் பண்ணணுன்னு கிடையாது நம்மளே ஓனாக கூட நம்ம என்ன பண்ணலாம் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து காம்போ பாக்ஸ் இல்லை நான் என்ன லிஸ்ட்டில் கொடுத்துருக்கணும் அதை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணணும் அவங்களா போய் எதுவும் என்ன பண்ணக்கூடாதுன்னா டைப் பண்ணக்கூடாதுன்னா நம்ம டவுன் லிஸ்ட்டை யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு கோர்ஸ் நேம் நமக்கு அப்படி தான் தேவை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் டவுன் லிஸ்ட்டே நம்ம என்ன பண்ணலாம் உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஸோ சேம் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போகிறோம் ஸோ டைட்டில் வந்து கோர்ஸ் நேம் ஸோ வேகமாக நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஸோ டேக்லையும் வந்து கோர்ஸ் அண்டர் ஸ்கோர் நேம் நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம் அண்ட் கம்ப்ளீட்டாக இந்த பாக்ஸோட லாக் பண்ணிக்கலாம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா ஸோ இதில் நமக்கு தேவையான லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சூஸ் அண்ட் ஐட்டம் அப்படிங்கிறத முதல்ல இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு தேவையான கோர்ஸஸை நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்பிளே நேமில் வந்து ஜஸ்ட் ஃபிலிமோரா ஃபிலிமோரா ப்ரோ அண்ட் அடுத்தது வந்து அடோபி ஃபோட்டோஷாப் அண்ட் அதுக்கு அடுத்தது என்ன ஆர்டர் பண்ணலாம் சாரி அதுக்கு அடுத்தது வந்து சேம் அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபைனலாக வந்து எம்எஸ் ஆஃபீஸ் ஓகே ஸோ பர்ஃபெக்டாக அதை நம்ம என்ன பண்ணியாச்சு இன்சர்ட் பண்ணியாச்சு ஸோ இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் மாடிஃபை பண்ணலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு நேம் வந்து உங்களுக்கு மேலே கீழே இருக்கணும்னா நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம் அண்ட் டிஸ்பிளே மோட் ஐ மீன் சாரி டிசைன் மோடில் போயிட்டு ஸோ இங்கே வந்து சூஸ் சாரி அ கோர்ஸ் ஓகே அண்ட் டெக்ஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம் கிரே அவுட் பண்ணிவிட்டு டிசைன் டிசைன் மோட நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுக்கப்புறம் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் என்ன தேவையோ எந்த கோர்ஸ் வேணுமோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆல் ரைட் ஸோ ஃபைனலாக இந்த ஃபார்மை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரோல்ஸையும் நம்ம என்ன பண்ணோம்னா லாக் பண்ணிகிட்டே வந்தோம் அதாவது இந்த கண்ட்ரோல்ஸு எதையுமே என்ன பண்ண முடியாதுன்னா இந்த இருந்து டெலிட் பண்ண முடியாது ஆனால் இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கண்டென்ட்டும் என்ன பண்ண முடியும்னா பெர்ஃபெக்டாக டெலீட் பண்ண முடியும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெவலப்பர் டேப்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக் எடிட்டிங்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் எனேபிள் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப சிம்பிள் ரெஸ்ட்ரிக் எடிட்டிங்கை எனேபிள் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய எடிட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் எனேபிள் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கவர்னிங்க ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அலோவ் பண்ணுறோம் ஓகே ஸோ நமக்கு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நோ சேஞ்சஸ் கொடுத்தோம்னா எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும் சாரால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபில்லிங் இன் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் எனேபிள் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் என்ஃபோர்சிங் ப்ரொடெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும் ஸோ ஒரு நல்ல பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் லாக் பண்ணுங்கள் ஆக்சுவலாக பாஸ்வேர்டு இல்லாமல் ஓகே கொடுக்கலாம் பட் அது வேஸ்ட்டு ஏன்னா பிகாஸ் இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆப்ஷனல் அப்படிங்கிறத பட் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொடுக்குறோம் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் நான் இப்போதைக்கு கொடுக்குறேன் ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நாலு பின்ன அந்த ஃபார்மை நம்ம யாருக்காவது அனுப்புகிறோம் ஃபில் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபார்மில் அவங்களால என்ன பண்ண முடியுன்னா இந்த ஃபார்மை ஜஸ்ட் ஃபில் தான் பண்ண முடியும் ஸோ இந்த ஃபார்மில் அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் என்ன பண்ண முடியும்னா ஃபில் தான் பண்ண முடியுமே தவிர இதில் இருக்கிற எந்த கண்டென்ட்டையுமே அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா டெலிட் பண்ண முடியாது அதே மாரி ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே போனாங்களா கூட நார்மலாக டெவலப்பர் டேப்பில் போய்ட்டு ரெஸ்டிகரேட்டிங்கில் போயிட்டு ஒருவேளை ஸ்டாப் ப்ரொடெக்ஷன் கொடுத்து ப்ரொடெக்ஷனை ஸ்டாப் பண்ணா கூட கண்டிப்பாக அங்கே என்ன தேவைப்படும்னா பாஸ்வேர்ட் தேவைப்படும் ஸோ பாஸ்வேர்ட் இல்லாமல் இந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எதையுமே என்ன பண்ண முடியாது எரேஸ் பண்ண முடியாது ஸோ இன்னும் கூட இந்த ஃபார்மை மேக்ரோஸ் டேட்டா பேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் அட்வான்ஸாக நம்ம கொண்டு போக முடியும் பட் அதை எல்லாத்தையும் நம்ம வேற வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம் அதுவரை காத்துருங்கள்